ரெண்டு டீமுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியுமா, இல்லனா திருப்பி ஒரு தோல்வி அடைவாங்களா அப்படின்றது தான் எஸ்ஆர்எச் வெர்சஸ் எம்ஐ மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ல இருந்து மேட்சை க்ளோஸாக கொண்டு போய் ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஹென்ரி கிளாசினோட ஒரு சமையான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். 3 ஓவர்ஸில் 60 ரன்ஸ் அடிக்க வேண்டியிருந்தது. பட் கிளாசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடினார், 6 of 4 வரைக்கும் வந்தது. அப்போ கிளாசன் அவுட் ஆக அண்ட் எஸ்ஆர்எச் அணி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ எஸ்ஆர்எச் அணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்காது. அண்ட் எம்ஐக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கப்புறம் நிறைய சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோப்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்காது அப்படின்றது எங்களோட கருத்து. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ரொம்பவே பூ பண்ணாங்க குஜராத் ஓட ஃபேன்ஸ். அதனால் இந்த மேட்ச்சில் அவ்வளோ பூ பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்க போகிறது. அதனால் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போனோன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் நடக்கும்போது, ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் என்னதான் ஃப்ளாட் ட்ராக்னாலுமே ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் பிச்சில் அப்படின்றது எங்களோட கருத்து. அதனால் 200+ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தா பார்த்தீங்கன்னா சேஸ் டவுன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமாகவே இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் ட்ரெண்ட் என்னவாக இருந்திருக்கு இந்த சீசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டீம்ஸ் ஆடின 7 கேம்ஸையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசனோட ட்ரெண்டாகவே இருந்திருக்கு. அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய மேட்சஸை ஜெயிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் டாஸ் வின் பண்ணுறவங்க கண்டிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 200 ரன்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா போர்டில் போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம ரெண்டு டீமோட பேட்டிங் யூனிட்டுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். எஸ்ஆர்எச் அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா போன மேட்சை பார்த்தோன்னா மயங்க் அகர்வால் லுக்ஸ் இன் கிரேட் டச் அப்படின்னு சொல்லி ஆகணும். அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார். ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சாட்ஸாக பார்த்தீங்கன்னா திகழ்கிறாரு அப்படின்றது எங்களோட கருத்து. கிளாசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடுறாரு. மார்க்ரம் பார்த்தீங்கன்னா இன்னும் சீனுக்குள்ளே வரல, எப்படி ஆட போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்க போகிறது. இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணியை கம்பேர் பண்ணோம்னா போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் யூனிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா செயல்படல. ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரூவன் இந்தியன் கமாடிட்டி, ரொம்பவே நல்ல பிளேயர். ரோஹித் சர்மா போன மேட்ச்சில் ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்டு சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்சில் இருக்க போகிறதில்ல. அண்ட் நமன்தீர் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் சூரியகுமார் யாதவ் இன்னும் வரலனா நமன்தீர் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் இன் கிரேட் டச், கிரேட் ப்ராஸ்பெக்ட் மாதிரி எங்களுக்கு தோணுது. டெவால் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆனார் போன மேட்ச். திலக் வர்மா இன்னும் அவ்வளோ நல்ல ஃபார்மை வெளிப்படுத்தலை ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோயர் பால்ஸ் போட்டு அவுட் ஆகிற மாதிரி எங்களுக்கு தெரிகிறாரு. இப்போ பேட்டிங் யூனிட் ரெண்டு டீம்லையும் கம்பேர் பண்ணோன்னா மும்பைக்கு பேட்டிங்கில் ஒரு எச் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம பவுலிங்கை பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரொம்பவே சதவீதமாக, அதாவது ஹை சதவீதமாக பார்த்தீங்கன்னா அவங்க எச் பெறுவாங்க. ஃபாஸ்ட் போலிங் யூனிட் அண்ட் ஸ்பின் போலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரல் கோச்சே, லூக்குட்க்கு பதிலாக வேறு யாராவது கொண்டு வருவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம எஸ்ஆர்எச் அணியை கம்பேர் பண்ணோன்னா புவனேஸ்வர் குமார் அவ்வளோ நல்ல ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரில. மார்க் யான்சன் இந்த மேட்ச் ஆடுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நட்ராஜன் ரொம்பவே போன மேட்ச் நல்லா போட்டார். போலிங் எஜ்னாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தான் கொடுத்தாகணும். அண்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நிகழுமா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரெண்டு டீமுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பாக லூக்குட்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலரை பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். நுவான் துஷாரா கூட கொண்டு வரலாம். அண்டு எஸ்ஆர்எஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டேக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 57% சான்ஸும் எஸ்ஆர்எச் அணிக்கு 43% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சாக இருக்க போகிறது ரோஹித் சர்மா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன, மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாகவே ஜெயிச்சிருவாங்களா, இல்லைனா எஸ்ஆர்எச் அணி போன மேட்ச்சில் ஒரு ஃபைட் அந்த மாதிரி தருவாங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.